வாடகை வாகன உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்களை அவதிக்குள்ளாகக்கூடிய ஒரு செயலை இந்த கொரோனா ஊரடங்கு உத்தரவு காலங்களில் மிக அதிகமான அளவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படின்றது எங்களால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறோம். எங்களுக்கு வாடகை கிடைக்கல. இன்றைக்கி மத்திய அரசாங்கம் இன்றைக்கி இந்த பெட்ரோல் டீசல் மேலே வருமானம் மீட்டக்கூடிய ஒரு லாப நோக்க செயலாக பார்க்குறாங்க. உங்களில் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், பொது போக்குவரத்து அப்படின்றது இந்த 1.5 ஆண்டு காலத்தில் பெரிதாக இல்லை. மக்கள் எல்லாருமே தங்களுடைய இருசக்கர வாகனங்களாக இருக்கட்டும், எங்களை போல் இருக்கக்கூடிய வாடகை வாகனங்களை பயன்படுத்தி தான் அவர்கள் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மக்களால் செலவு பண்ண முடியல, நாங்கள் வாடகை எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. தொடர்ச்சியாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு உடனடியாக தினம்தோறும் உயர்த்தக்கூடிய அந்த பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வை மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த விலை உயர்வோ அல்லது விலை குறைப்போ நடைமுறைப்படுத்தணும். கடந்த காலம் அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் அந்த முதலாளிகளும் லாபம் அடையக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி நிகழ்ச்சி காணப்பட்டுருக்குது. அதே சமயம் இந்த ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வந்தால் மட்டுமே தான் எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சிறு குறு வணிகர்கள், ஒரு கார் வச்சுருக்கிறவங்க ரெண்டு கார் வச்சுருக்கவங்களாம் நாங்கள் எப்படி பிழைப்போம். அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் கேட்கணும், முதல்ல பத்திரிகையாளர்கள் நீங்கள் கேளுங்கள், மாற்று எரிபொருள் இங்கே தமிழகத்தில் என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம் இது வரைக்கும். டெல்லியில் போய் பாருங்கள், சிஎன்ஜி கேஸ் இருக்குது 330 ரூபா 35 ரூபா 40 ரூபாவில் வேலை அந்த வாகனங்கள்லாம் இயக்கப்பட்டு இருக்குது. இன்றைக்கி ஆட்டோ தொழிலாளர்கள் ஏன் இன்றைக்கி களத்தில் வந்து இங்கே போராடலை யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி எல்பிஜி கொடுத்தாச்சு, ஆனால் இன்றைக்கி இந்த 5 வருஷத்தில் தமிழக போக்குவரத்து துறை மாற்று எரிபொருளுக்கான பர்மிட் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதா. மிகவும் வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கி இந்த போக்குவரத்து தொழிலில் நாங்கள் தனியார் மயத்தில் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைக்கக்கூடிய பணிகளில் இருக்கிறோம். எங்களுடைய போராட்டங்களை மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அதற்கான தீர்வுகள் கொண்டு வரணும். மாற்றி மாற்றி குறை சொல்லிக்கிறாங்க ஒரு ஒரு அரசியல் கட்சியும், அதையும் தான் நீங்களும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் திமுகனா அதிமுக, அதிமுகனா திமுக, பாஜகனா காங்கிரஸ், காங்கிரஸ்னா பாஜக. எங்களை பற்றி யாராவது பேசுங்க, எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய வருமான இழப்பை பற்றி தயவு கூர்ந்து இந்த மந்திரி சபை மேலே இருக்கிறவங்களா இருக்கட்டும், இங்கே மாநிலத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். இது ஒரு புறம். மறுபுறம் கிட்டத்தட்ட இந்த ஓலா ஊபர் மாதிரியான கால் டாக்ஸி நிறுவனங்களுக்கு வரைவு சட்டம் மத்திய அரசாங்கம் சமீபத்தில் இந்த நவம்பர் 20ஆம் தேதி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வரைவு சட்டம் பெரும் முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சட்டமாக தான் இருக்குதே தவிர, இங்கே தொழிலாளியோ இல்லை சிறு குறு வணிகர்களோ சம்பாதிக்கக்கூடிய அளவில் இல்லை. இது கார்பரேட் நிறுவனத்துக்கு தாரவாக்கக்கூடிய ஒரு சட்ட வரைவை, வழிகாட்டுதல் சட்டம்னு 2020 நவம்பர் 27ஆம் தேதி அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த மத்திய அரசாங்கம். இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவுகள் வர வரைக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம் காத்துட்ருக்கோம்னு இதுக்கு முன்னாடி 2 போக்குவரத்துத்துறை ஆணையர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்தாச்சு அந்த சட்டமானது. முற்றிலுமாக மாநில அரசாங்கம் அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாமல் மாநில அரசாங்கம் சுயமாக ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஆணையர் தலைமையிலையும் ஒரு நீதிபதி முன்னிலையிலையும் இதற்கான வரைவு சட்டம் கொண்டு வரணும். இது எதுக்காக ஓய்வு பெற்ற அதிகாரிகள்லாம் வேணும்னு கேட்குறீங்களா? கேட்குறோங்க. ஏன்னா பாமரை மக்கள் கல்வி தகுதியில் குறைவாக இருக்கிறவங்கள இந்த கார்பரேட் நிறுவனங்கள் சூட்சமத்தினால டார்கெட்டு இன்சென்டிவ் அதிக நேரம் உழைக்க வைக்கிறாங்க. குறைந்தபட்ச ஓட்டுநர்களுக்கான மாத சம்பள தொழிலாளர் சட்டத்தை முறையடிக்கும் விதமாக இந்த நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சொன்னாலும் இதெல்லாம் வந்து பொதுவெளியில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு சாரா மக்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இன்றைக்கி நாங்கள் மாறி இருக்கிறோம். மாநில அரசாங்கத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கடந்த 3-4 ஆண்டுகளாக நாங்கள் போராடிய போராட்டம் இந்த மாநில அரசாங்கம் அதற்கான தீர்வை எட்டும் அப்படின்றத நம்பிக்கையில் இருக்கிறோம். ஆனால் போகிற போக்கை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது. போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடக்குது, ஆனால் அதிகாரி என்ன பண்ணுறாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு. எது ஓலாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஊபருடைய ரெப்ரசன்டேட்டிவ் கூட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுறாங்க. சட்ட வரைவு கொண்டு வராமல் நீங்கள் அலுவலகத்துக்குள்ளார அனுமதிக்கிறதே தவறு. எந்த அடிப்படையில் ஒரு முதல்வர் ஒரு அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக இந்த கார்பரேட் நிறுவனத்தினுடைய ஊழியர்களாக இருக்கிறவங்களே ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளாக தான் இருக்கிறாங்க. ஏசிடிசி லெவலில் இருக்கிறவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. நாங்கள் அங்கே போய் போராட்டம் பண்ணால் எங்கள் மேலே வழக்கு பதிய வச்சு நாங்கள் நீதிமன்றத்துக்கு 10 முறை மாதத்துக்கு 2 முறை போயிட்டுருக்கோம். இதெல்லாம் யார் கட்டுப்படுத்துவாங்க?
இந்த வழிகாட்டுதல் சட்டம் மாநில அரசாங்கம் சுயமாக தொழிலாளர்களையும் சிறுகுறு வணிகர்களையும் பாதுகாக்கும் வண்ணம் சட்ட வரைவு கொண்டு வரணும் அதிகாரியே கேட்டா ஒரே வார்த்தை சொல்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் டிசைட் பண்ணனும் அப்படினு அப்ப who is he இந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனரா ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காங்கனா who is he அப்படின்றத கேள்வி நீங்க தயவு செஞ்சு போக்குவரத்து துறை ஆணையர் அலுவலகத்துக்கு போங்க அங்க போனா ஆர்டிஓல என்ன வேலை நடக்குமோ அந்த வேலை தான் அங்க நடக்குது ரொம்ப மோசமான நிலையில போக்குவரத்து துறை அந்த துறை இருக்கு அதை முன்னேற்றும் பாதையில அரசு வழிநடத்தணும் அப்படிங்கறத கேட்கிறோம் இந்த கால் டாக்ஸிகளையும் ஆட்டோகளையும் மட்டுமே முறைப்படுத்தினால் ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 250 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் இருக்கு நீங்க கேளுங்களங்க கேள்வி எழுப்புங்க போக்குவரத்து துறையில நஷ்ட அடைதுன்றாங்க அவங்க போடுற முதலீடு தான் அந்த பேருந்து நாங்க கார்களை வச்சிருக்கோம் எங்களோட முதலீடுல தான் இருக்குது இவங்க வெறும் சர்வீஸ்க்கு கொடுத்தாங்கனாலே அரசு லாபம் ஈட்டலாம் எங்களுக்கும் பிரச்சனை இல்லாம போகும் எதுக்கெடுத்தாலும் தண்ணிக்கு ஒரு துறை இருக்கு குடிக்கிற மதுபானத்துக்கும் ஒரு துறை இருக்கு உப்புக்கு சிமெண்ட்க்கு எல்லாத்துக்கும் ஒரு துறை இருக்கு எங்களுக்கும் ஒரு போக்குவரத்து சார்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி எங்களுக்கான வணிகம் ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைவேற்றணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்துறோம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டிக்கின்றோம் 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 கட்டுப்படுத்து 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 விலை வாசி உயர்வை விலை வாசி உயர்வை விலை வாசி உயர்வை விலை வாசி உயர்வை கட்டுப்படுத்து 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 துணை போகாதே 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 எண்ணெய் நிறுவனத்துக்கு துணை போகாதே எண்ணெய் நிறுவனத்துக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே எண்ணெய் நிறுவனத்துக்கு துணை போகாதே எண்ணெய் நிறுவனத்துக்கு துணை போகாதே சட்டம் கொண்டு ஏற்று சட்டம் கொண்டு ஏற்று மாநில அரசு கால் டாக்ஸிக்கு மாநில அரசு கால் டாக்ஸிக்கு சட்டை வரவை கொண்டு வா சட்டம் வரவை கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா முறைப்படுத்தும் சட்டம் முறைப்படுத்தும் சட்டம் கால் டாக்ஸி நிறுவனத்துக்கு கால் டாக்ஸி நிறுவனத்துக்கு கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா முறைப்படுத்து முறைப்படுத்து முறைப்படுத்து